Greetings in the name of our Lord and Savior Jesus Christ. For today's meditation, let's take the book of Acts chapter 4 and verse 12. Nor is there salvation in any other, for there is no other name under heaven given among men by which we must be saved. அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 4 அதிகாரம் 12 வசனம் இப்படியாய் சொல்கிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அந்த நாமத்தில் வானோர் போதிலத்தார் பூமியின் கீழனுடைய முழங்கள் யாம் முடங்கும் என்று பிலிப்பியர் 2:10 வசனம் சொல்கிறது. இயேசுவின் நாமத்தில் வானோர் போதிலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கள் யாவும் முடங்கும்படிக்கு. 11 வசனம், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். Philippians 2:10-11, that at the name of Jesus every knee should bow, of those in heaven and of those on earth and of those under the earth, and that every tongue should confess that Jesus Christ is Lord, to the glory of God the Father. ஆம்பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே ஒரு மகிமையான வல்லமை இருக்கிறது. வானோர் போதலத்தோர் பூமியின் கீழான முழங்கால் முடங்கும் வல்லமை. ரட்சிக்கப்படுவதற்கு அந்த நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. ஆகவே தான் இயேசு ரட்சகர் சொல்கிறார், இயேசு என்ற நாமத்தை நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படி நான் செய்வேன். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் பறந்து ஓடும் என்று வேதம் சொல்கிறது. ஆம், பேதுருவும் யோவானும் ஒரு பிறவி சப்பானியை இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடக்க வைக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள், இவரிடத்தில் ஏதோ ஒரு விசேஷத்த சக்தி இருக்கிறது என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் சொன்ன பதில் என்ன? அவருடைய நாமத்தை பற்ற விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று அந்த பிறவி சப்பானி எப்படி நடந்தான் என்பதை சாட்சி கொடுக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கிற வல்லமே அவர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்பதை விசுவாசியுங்கள். அவருடைய நாமமே வானிலும் போவிலும் உயர்ந்தது என்பதை விசுவாசியுங்கள். அவருடைய நாமத்தில் வியாதிகள் சுகமடையும், பிசாசுகள் அலறி விலகும். அவருடைய நாமமே நம்மை சுகப்படுத்தி பலப்படுத்தும். ஜபமண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை அறிந்து கொள்ள பலன் தாரும் சுவாமி, கிருபை தாரும் ஆண்டவரே. அந்த நாமம் எவ்வளவு வல்லமையுள்ள என்பதை புரிந்து கொள்ள கிருபை தாரும். அது மாத்திரமல்ல, அந்த நாமத்தை பயன்படுத்தி தேவன் முன்குறித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், அந்த நாமத்திலே பிசாசுகளை துரத்தவும், அந்த நாமத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு என்ற நாமத்தில் எங்கள் ஜபங்களை நீர் கேட்டதற்காக நன்றி. பதில் கொடுக்க போகிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.